அனைவருக்கும் வணக்கம். நமக்கும் சீனாவுக்குமான அந்த எல்லை பிரச்சனையாவது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரவே கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு மேலே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மளோட முப்படைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நவீனப்படுத்துறதா இருக்கட்டும், புதிய ஆயுதங்களை வாங்குறதா இருக்கட்டும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய விமானப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு ரபேல் புது விமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து 35 விமானங்கள் வந்துடும். அடுத்த இயரில் ஃபஸ்ட்டு மந்த்து ஜனவரியில் வந்து ஒரு விமானம் இணைஞ்சிரும். நம்ம 36 விமானம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், 36 விமானமே நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வேறு என்ன அப்டேட் அப்படின்னா, விமானப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவை அந்த விமானத்தில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஃபிட் பண்ணி தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த ஒரு வசதியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தரைப்படையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா புதிய டேங்க்கு, லைட் வெயிட் டேங்க்கு ரஷ்யாவிலேருந்து அதை வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏடிஏஜிஎஸ் சொல்லக்கூடிய ஆர்டிலரி பீரங்கிகள், அது நம்மளோட சொந்த தயாரிப்பு, அதை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் அதை யூஸ் பண்ணுறதுக்காட்டி இந்த லடாக் பிராந்தியம் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்காக அதை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வெகு விரைவாக நம்மளோட படையில் சேரப்போகுது. நம்மளோட கடற்படையில் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராயர் நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் வந்து புதுசாக கட்டுமானம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கப்பல்களை அதோடய ஆயுத அமைப்புகளை மேம்படுத்துகிற வேலையும் ரொம்பவே சீக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது எல்லாமே காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஏன்னா எதிரி வந்து நவீனமாக போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளும் அதுக்கு தக்கன நம்மளை நவீனப்படுத்தி ஆகணும், இல்லை அப்படின்னா நம்ம தாக்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அந்த தாக்குதலேருந்து நம்ம தப்பிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து மேம்படுத்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு மேம்படுத்தல் இப்போ தற்போது நடந்திருக்குது. அது ரொம்பவே ஒரு ஸ்பெசிலிட்டியானதாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்பு, நம்மளோட சொந்த தயாரிப்பு ஏஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு, இந்த ஏஏடி மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அந்த மேம்படுத்தல் என்ன அப்படின்னா ஆகாஷ் என்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய ஆகாஷ் ஏவுகணைகளுக்கும் இப்போ இருக்க வந்திருக்கக்கூடிய ஆகாஷ் என்ஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆகாஷ் அப்படிங்கிறது தரையிலிருந்து கிளம்பி சென்று ஒரு வான் இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்பு, நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை. இதோட தாக்குதல் வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இது கண்காணிப்பு பணியில் ஈடுபடும், தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஆல்டிடியூட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து 18 கிலோமீட்டர் 18,000 மீட்டர் இல்லைன்னா 20,000 மீட்டர் வரைக்கும் வந்து ஹை ஆல்டிடியூட் வரைக்கும் போய் வரக்கூடிய ஒரு எதிரியோட இலக்கை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆகாஷ் என்ஜியில் என்ன ஒரு ஸ்பெசிலிட்டி அப்படின்னா, இந்த ஆகாஷ் என்ஜி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தயார் பண்ணியிருக்கிறது சைனாவை டார்கெட் பண்ணி தான் இந்த மிசைலை இப்போ மேம்படுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டினா, சைனா இப்போ வந்து அவங்களோட J-20 அடுத்து FC-31 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டில்த் ஃபைட்டர் ஜெட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது முழுவதும் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு ஸ்டில்த் ஃபைட்டர் ஜெட். உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஸ்டில்த் ஃபைட்டர் ஜெட்னா F-35, F-22, ரஷ்யாவோட SU-57 இது போன்ற ஃபைட்டர் ஜெட்டு தான் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக உலக அளவில் நிரூபிக்கப்பட்டது, பல போர்க்களங்களில் பயன்படுத்தப்பட்டது, அது அதோட திறமைகளை நிரூபிச்சிருக்குது. ஆனால் சைனாவோட தயாரிப்பு J-20 இருக்கட்டும், FC-31 இருக்கட்டும், இது வரைக்கும் எந்த ஒரு பொருளையுமே கலந்துக்கிட்டது கிடையாது. இது வரைக்கும் அந்த விமானமானது எந்த இடத்துலையும் தன்னோட திறனை நிரூபிக்கவும் கிடையாது. இருந்தாலும் எதிரிக்கிட்ட இது மாதிரி எனக்கிட்ட வந்து ஒரு ஸ்டில்த் ஃபைட்டர் ஜெட் இருக்குது அப்படின்னா தாக்குதலுக்கான ஒரு ஆயுதம் நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும் போது அதை தடுக்கிறதுக்கான ஆயுதத்தை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், இல்லைன்னா நமக்கு வந்து அது ஒரு பேரழிவை தான் தரும். ஏன்னா அந்த ஸ்டில்த் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது ரேடாரில் சிக்காது, கண்ணுக்கு தெரியாத ரேடாரில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்திட்டு போகுது அப்படின்னா வந்து ஏவுகணைகளையோ வெடிகுண்டுகளையோ போட்டுது அப்படிங்கும்போது அதை ரேடாரில் தெரியல அப்படிங்கும்போது நம்மளால் அதை தாக்கி அழிக்க முடியாது. அப்போ அதை தாக்கிறதுக்கான ஒரு ஏவுகணையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆகாஷ் மிசைலை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆகாஷ் மிசைலோட முக்கியமான தாக்குதல் இலக்கே J-20, FC-31, அது இல்லாமல் ஆள் இல்லாத UAVன்னு சொல்லக்கூடிய அந்த அன்மேனட் ஏர்கிராஃப்ட், பெரிய ட்ரோன்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேடாரில் சிக்காது. அது ரேடாரில் சிக்காததுக்கான காரணம் அதோட வடிவமைப்பு தான். ரொம்பவே ரேடார் குறுக்கு வெட்டுங்கிறது ரொம்ப கம்மியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரியான ரொம்பவுமே
ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டார்கெட்டை தாக்கி அழிக்கிறதுக்காக தயார் பண்ணி இருக்கக்கூடிய மிசைல் தாங்க இந்த ஆகாஷ் என்ஜி அப்படிங்கிறது. அதை இப்போ 21ஆம் தேதி அடுத்து 23ஆம் தேதி ரெண்டு நாள் சோதனை பண்ணியிருந்தாங்க. ரெண்டு நாளுமே இதோட சோதனை வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது அப்படின்னு நம்மளோட டிஆர்டிஓ சொல்லியிருக்கிறாங்க. இந்த மிசைல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டு தயாரிப்பு, இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பு. ஏன்னா இப்போ நம்ம S-400 வாங்குகிறோம் அப்படின்னா அது ரஷ்யாவோட தயாரிப்பு. அதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும், அந்த அதை செலுத்தக்கூடிய அந்த யூனிட் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து நம்ம பணம் கொடுத்து வாங்குறோம். அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான செலவினங்கள் ஆகும். ஆனால் இதுவே அதே டெக்னாலஜியில் நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதோட தாக்குதல் வரம்பு கம்மி தான், 80 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இதோட ரேஞ்ச் இருந்துட்டாலும் கூட. ஆனால் இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட இதற்கு மட்டுமே 28,000 கோடியிலேருந்து 30,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி இது வரைக்கும் இதை தயார் பண்ணி நாடு முழுவதும் இதை நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பெரிய அளவுக்கு இப்போ நம்மளோட நாட்டுக்கு வான் பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த அப்டேட் ஆனது நமக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. ஏன்னா இதற்கு மேலே இந்த ஆகாஷ் என்ஜியை தாண்டி நம்மளை தொடணும் அப்படின்னா சீனா இன்னும் வேறு ஏதாவது புது வித ஆயுதங்களை கண்டுபிடிச்சா தான் ஆகும். தற்போது வரைக்கும் சைனாவுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க நம்மளோட டிஆர்டிஓ. இந்த ஆகாஷ் மிசைலோட வேகம், என்ஜி ஆகாஷ் என்ஜி மிசைலோட வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மேக்லேருந்து 3.5 மேக் அளவுக்கான வேகத்தில் போய் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நார்மலாக ஒரு J-20 FC-31 சைனாவோட அதிநவீன அந்த ஜெட் விமானங்களோட வேகம்னு பார்த்தோம்னா 2 மேக் அளவுக்கு தான் அதோடய வேகம் இருக்குது. அப்போ அதை விட அதிகமான வேகத்தில் போய் அந்த எதிரியோட இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. முக்கியமாக அந்த ஸ்டில்த் அப்படிங்கிறத அந்த இதை உடச்சிருக்கிறோம். இந்த ஸ்டில்த்துங்கிற வேலையை நம்மகிட்ட இருக்காது. நீ எதை எடுத்து வந்தாலும் அதற்கு அதை தடுக்கிறதுக்கான ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத சைனாவுக்கு நேரடியாகவே இந்த மிசைலை வந்து சொல்லியிருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.